ஹாய், நான் உங்கள் கவிதா ரம்ஜி. நம்ம டெட் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பார்த்துட்ருக்கோம். நம்ம வந்து 6th ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட் வர சோசியல் சயின்ஸ் வந்து சிலபஸ் வைஸ் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். 6th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். வரலாறு, பொருளியல், குடிமையல், அடுத்து புவியியல், இந்த நான்குமே முடிச்சிட்டோம். இப்போ நம்ம 7ஆம் வகுப்பில் வந்து நம்ம இப்போ வந்து குடிமையல் பார்க்க போகிறோம். டேர்ம் 1ல் வந்து 2 லெசன் வந்து இருக்குது. சமத்துவம், அதுக்கடுத்து அரசியல் கட்சிகள் அப்படிங்கிற இந்த ரெண்டு டாபிக் ஃபுல்லாகவே இப்போ பார்க்க போகிறோம். லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சுக்கே வாங்க பார்க்கலாம். 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல், குடிமையல், பருவம் 1, டேர்ம் 1 வந்து ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், பேராசிரியர் டேஸ் அவர்களது கூற்றின்படி சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மட்டுமல்ல வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகும். முதலாவதாக சமூக சிறப்புரிமை இல்லாததும், இரண்டாவதாக போதுமான வாய்ப்புகள் அனைவருக்கும் வழங்கப்படுவதும் ஆகும் அப்படின்னு சொல்லி, இது யாரோட கூற்று அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்கி அப்படிங்கிறவங்க வந்து சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் வந்து சமத்துவம் அப்படிங்கிறது வந்து எந்த மாதிரி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுதாங்க. அடுத்து இரண்டாவது கொஸ்டின், சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை டேஸ் என்ற பிரிட்டிஷ் சட்ட வல்லுநர் வாதுரைத்தார். ஏவி டைசி, சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை வந்து ஏவி டைசி அப்படிங்கிறவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் சட்ட வல்லுநர் வந்து வாதுரைத்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த மூன்றாவது கொஸ்டின், டேஸில் சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு உள்ளது. இங்கிலாந்தில் வந்து சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிற கோட்பாடு கொடுத்துருக்காங்க. அதாவது சட்டத்தின் ஆட்சி அப்படின்னு பார்த்தோம்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அனைத்து மக்களுக்குமே சம உரிமை வழங்கணும் அப்படிங்கிறது தான் சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிறதுக்கான பொருள். இது வந்து எங்கே ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கிலாந்தில் வந்து இந்த கோட்பாடை ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்த நான்காவது கொஸ்டின், டேசாமம் ஆண்டில் நடைபெற்ற முதல் பொது தேர்தலிலேயே இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது. 1952 வருஷத்திலே என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இந்தியாவில் வந்து பெண்களுக்கு வந்து வாக்குரிமை வந்து அளிச்சிருக்கிறதா குறிப்பிடுதாங்க. அடுத்த ஐந்தாவது கொஸ்டின், சுவிட்சர்லாந்து நாட்டில் டேசாமம் ஆண்டில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது. 1971 ஆண்டில் வந்து பெண்களுக்கான வாக்குரிமை வந்து சுவிட்சர்லாந்து நாட்டில் வந்து வழங்கியிருக்காங்க. அடுத்த ஆறாவது கொஸ்டின், பெண்களை மேம்படுத்தும் விதமாக உள்ளாட்சி அமைப்புகளில் 10% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. 50% வந்து இடஒதுக்கீடு வந்து வழங்கியிருக்காங்க பெண்களுக்கு. ஏழாவது கொஸ்டின், ஐக்கிய நாடுகள் சபை டேசாமம் ஆண்டில் நிலையான மேம்பாட்டிற்கான 17 குறிக்கோள்களை பாலின சமத்துவம் என்பது 5வதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த எந்த வருஷம் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தாங்கன்னா 2017 வருடம் வந்து ஐக்கிய நாட்டு சபை வந்து நடந்த கூட்டத்தில் வந்து மேம்பாட்டிற்கான 17 குறிக்கோள்களை வந்து பாலின சமத்துவம் அப்படிங்கிறது வந்து 5வதாக குறிப்பிடுதாங்க. அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 8வது கொஸ்டின் வந்து, சட்டப்பிரிவு 14-18 வர அனைவருக்கும் சம உரிமை வழங்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த சட்டப்பிரிவை பற்றி பார்க்கலாம். சட்டப்பிரிவு 14, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என உத்தரவாதம் அளிக்கிறது. சட்டப்பிரிவு 15, பாகுபாட்டை தடை செய்கிறது. சட்டப்பிரிவு 16, பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கிறது. சட்டப்பிரிவு 17, தீண்டாமையை ஒழிக்கிறது. சட்டப்பிரிவு 18, பட்டங்கள் அளித்து வேறுபடுத்தலை தடை செய்கிறது. இது வந்து நோட் பண்ணிக்கோங்க, ஒன்றில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த சட்டப்பிரிவு 14-18 வரை இது ஃபுல்லாகவே கேட்க வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 13வது கொஸ்டின், டேஸ் உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடாகும். இந்தியா தான் உலகிலேயே மிகப்பெரிய மக்களாட்சி நாடாக கருதுகிறாங்க. அடுத்து 14வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். அரசியல் சமத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா, அரசாங்கத்திற்கு மனு செய்வது மற்றும் பொது கொள்கைகளை விமர்சிப்பது, இதுதான் அரசியல் சமத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து 15வது கொஸ்டின், சாதி, பணம், மதம் ஆகியவற்றின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மையாகும். இந்த மாதிரி உள்ளதை எல்லாத்தையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மனிதனால் கிரியேட் பண்ணதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து 16வது கொஸ்டின், குடிமை சமத்துவம் டேஸுக்கு முன்பு அனைவரும் சமம் என்பதை குறிக்கிறது. குடிமை சமத்துவம் எதை குறிப்பிடுதுன்னா, சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறத குறிக்குது. அடுத்து 17வது கொஸ்டின், டேஸ் முதல் டேஸ் வரையிலான இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் சமத்துவ உரிமையை பற்றி குறிப்பிடுது. அதாவது சட்டப்பிரிவு 14-17 வரை பார்த்தோம் இல்லையா, சட்டப்பிரிவு 14-18 வரை ஒரு 5 பிரிவுகள் நினைக்கிறேன், நம்ம 5 இது வந்து பார்த்தோம். அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சமத்துவ உரிமையை பற்றி இந்த ஃபுல்லாகவே குறிப்பிடுதாங்க. அடுத்து 18வது கொஸ்டின், தேர்தலில் போட்டியிடும் உரிமை என்பது டேஸ் உரிமையாகும், அரசியல் உரிமை. 19வது கொஸ்டின், சமத்துவம் என்பது முதலாவதாக இல்லாததாகும். இது நம்ம ஃபஸ்ட் ஒன்னோட பார்த்தோம் இல்லையா, சமத்துவம் பற்றி, அதை பற்றி இதில் குறிப்பிடுதாங்க. சமத்துவம் என்பது முதலாவதாக டேஸ் இல்லாததாகும், சமூக சிறப்புரிமை இல்லாததாகும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுதாங்க.
இது வந்து நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமானது. அடுத்து 20வது கொஸ்டின், இந்தியா டாசமம் ஆண்டு மக்களாட்சி நாடானது 1950. கேட்க வாய்ப்பு இருக்க, நோட் பண்ணிக்கோங்க. 1950 வந்து இந்தியா வந்து மக்களாட்சி நாடாக ஆயிருக்கு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது 21வது கொஸ்டின், கட்சி முறைகளின் வகைகள் பார்க்க போகிறோம். கட்சி முறைகளை வந்து 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, பல கட்சி முறை அப்படின்னு சொல்லி 3 பிரிவுகள் வருது. இந்த 3 பிரிவுகள் வந்து எதை குறிப்பிடுது, அது எந்த கண்ட்ரி வந்து ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஒரு கட்சி முறை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரே அரசியல் கட்சி மட்டும் அரசாங்கத்தை ஏற்படுத்தும் உரிமையை கொண்டிருக்கும். இது எந்த நாட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சீனா, கியூபா, வடகொரியா, இந்த 3 நாடுகளுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கட்சி முறை அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்து இருக்கட்சி முறை அப்படிங்கிறத பார்க்குறோம். இருக்கட்சி முறை அப்படின்னா, 2 கட்சிகள் அதிகாரத்தை பங்கு கொள்ளும் வகையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். 2 கட்சிகள்னு பார்த்தோம் இல்லையா, அது வந்து இருக்கட்சி முறையில் வருது. இது வந்து ஒன்று வந்து ஆளும் கட்சியும் மற்றொன்று எதிர்கட்சியும் வந்து இதை வந்து நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு பாருங்கள், பிரிட்டன். பிரிட்டனில் எப்படி இருக்கும்னா, தொழிலாளர் கட்சி மற்றும் பழமைவாத கட்சி. அடுத்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள் பார்த்தோம்னா, குடியரசு கட்சி மற்றும் ஜனநாயக கட்சி அப்படின்னு சொல்லி இதில் 2 கட்சி வந்து குறிப்பிடுதாங்க. அந்த மாதிரி 2 கட்சி வந்து அதிகாரத்தை வந்து பங்கு கொள்ளும் வகையில் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது வந்து இருக்கட்சி முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்து நம்ம பல கட்சி முறை வந்து பார்க்க போகிறோம். அதிகாரத்திற்கான போட்டி 3 அல்லது அதற்கு மேற்பட்ட கட்சிகளுக்கே இடையே இருக்கும். இது வந்து பல கட்சி முறை அப்படின்னா, அதிகாரத்துக்கான போட்டி வந்து 3 அல்லது அதுக்கு மேற்பட்ட கட்சிகள்லேயே நடக்கிறத வந்து சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு பாருங்கள், இந்தியா, ஃப்ரான்ஸ், ஸ்வீடன், நார்வே, இந்த கண்ட்ரி எல்லாமே இதுக்கு எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க பல கட்சி முறைக்கு. இப்போ நம்ம கட்சி முறைகள்னு பார்த்தோம்னா 3 வகை வரும். ஒரு கட்சி முறை, இருக்கட்சி முறை, பல கட்சி முறை. ஒரு கட்சி முறைன்னா ஒரே ஒரு அரசியல் கட்சி மட்டும் செயல்படும். இருக்கட்சி முறை அப்படின்னா 2 கட்சிகள் வந்து அதிகாரத்தை பங்கு கொள்ளும். ஒன்று வந்து எதிர்கட்சி, ஒன்று வந்து ஆளும் கட்சி அப்படின்னு வரும். அடுத்து பல கட்சி முறை அப்படின்னு பார்த்தோம்னா, 3 அல்லது அதுக்கு மேற்பட்ட கட்சிகளுக்கு வந்து போட்டி ஏற்படுது அப்படின்னா அது வந்து பல கட்சி முறை அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து 22வது கொஸ்டின் பார்க்க போகிறோம், இந்தியாவில் கட்சி முறை டாஸ் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தோன்றியது. 19வது நூற்றாண்டின் பின்பகுதியில் தோன்றியது. அடுத்து 23வது கொஸ்டின், இந்தியாவில் கட்சிகள் டாஸ் படிநிலையில் அமைந்திருக்கிறது. 3 படிநிலையில் வந்து கொடுத்துருக்காங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள், பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சிகள், அதாவது சுயேட்சைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள், பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத சுயேட்சை கட்சிகள் வந்து குறிப்பிடுதாங்க அந்த 3 கட்சிகள்னு சொல்லி. அடுத்து 24வது கொஸ்டின், இந்திய தேர்தல் ஆணையம் சட்டப்பூர்வ அமைப்பு, அதோட தலைமையிடம் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா, புதுதில்லியில் அமைந்துள்ளது. அடுத்து 25வது கொஸ்டின், டாசமம் ஆண்டின் தேர்தல் சின்னங்கள் ஆணையின்படி ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் மற்றும் ஒதுக்கப்படாத சின்னங்கள் என இரு வகையாக பிரிச்சிருக்காங்க. எந்த வருஷத்தில் வந்து பிரிச்சிருக்காங்க, ஒதுக்கப்பட்ட மற்றும் ஒதுக்கப்படாத சின்னம் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 1968, நோட் பண்ணிக்கோங்க. 1968 வருடம் வந்து இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 26வது கொஸ்டின், டாஸ் என்பது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு மட்டுமான என பொருள்படும். ஒதுக்கப்பட்ட சின்னம் அப்படிங்கிறது வந்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு மட்டுமே ஒதுக்கப்படக்கூடிய சின்னம் வந்து ஒதுக்கப்பட்ட சின்னம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து 27வது கொஸ்டின் பார்க்க போகிறோம், டாஸ் என்பது அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் சின்னமாகும் அப்படின்னா, ஒதுக்கப்படாத சின்னம், ஒதுக்கப்படாத சின்னம் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு வழங்கப்படும் சின்னம் ஒதுக்கப்படாத சின்னம் சொல்கிறாங்க. இது ஒதுக்கப்பட்ட சின்னம் அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு வழங்கக்கூடியது. அடுத்து 28வது கொஸ்டின், டாஸ் கட்சி என்பது இந்தியா முழுவதும் நடைபெறும் தேர்தலில் போட்டியிடும் அரசியல் கட்சியாகும், தேசிய கட்சி. 29வது கொஸ்டின், டாஸ் கட்சி என்பவை ஒரு மாநிலத்திற்குள் நடைபெறும் பல்வேறு தேர்தல்களில் போட்டியிடும் அரசியல் கட்சியாகும், மாநில கட்சி. தேசிய கட்சிக்கும் மாநில கட்சிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து 30வது கொஸ்டின், அரசியல் கட்சிகளை அங்கீகரிக்கும் அமைப்பு, யாருக்கு இந்த உரிமை இருக்குது அப்படின்னா தேர்தல் ஆணையத்துக்கு வந்து இருக்குது. அரசியல் கட்சிகளை அங்கீகரிக்கும் அமைப்புன்னு பார்த்தோம்னா தேர்தல் ஆணையம். அடுத்து 31வது கொஸ்டின், அரசியல் கட்சிகள் பொதுவாக டாஸ் அடிப்படையில் தோற்றுவிக்கப்படுகின்றன, பொது நலன். அடுத்து 32வது கொஸ்டின், எதிர்கட்சி தலைவர் டாஸ் அந்தஸ்தில் இருப்பார், அமைச்சர். எதிர்கட்சியோட தலைவர் வந்து எந்த அந்தஸ்தில் இருப்பாங்கன்னு பார்த்தோம்னா அமைச்சர் அப்படிங்கிற பதவியில் இருப்பாங்க. இது எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கோம். 7th ஸ்டாண்டர்டில் உள்ள குடிமையில் வந்து டேம் 1 ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். இது பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன். இந்த பாயிண்ட் அவுட் பண்ணுறதை ஃபுல்லாகவே நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து 1 வேர்டில் கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.